हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू सुगास क्रिएशन। इन्नैक्कु नम्ब डव सोप रिव्यू दा पाक्क पोरोम। पैकिंगलाम एप्पडि दा इरुक्कु। इदु वंदु एन्ना सोल्लिरुक्कांगना, इदु वंदु ओरु सोप कडैयादु, इदु ओरु ब्यूटी बार नु सोल्लिरुक्कांग। 50 ग्राम वंदु 35 रुपीस्क्कु कडैक्कुदु, विलैयुम नल्ला अफोर्डबिला इरुक्कु। இது இன்க்ரீடியன்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எஸ்எல்எஸ் பேரபன் ஃப்ரீயாக தான் இந்த சோப்பு இருக்குது. இந்த சோப்பை டாக்டரே வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்கங்க. இந்த சோப்பில் பிஹெச் வேல்யூ எல்லாமே மைல்டாக தான் இருக்குது. இந்த சோப் வந்து நமக்கு கிளென்சிங்காகவும் மாய்ஸ்சரைஸாகவும் நல்லாவே நம்ம ஃபேஸை பாதுகாக்குங்க. இந்த சோப் வந்து ஃபீமேலும் மேல் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த சோப் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளேருந்து நம்ம எடுக்கக்குள்ளே டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. உள்ளே எந்த ஒரு கவர், எந்த இன்சைட் கவர் எதுவுமே கிடையாது, டைரெக்டாக இருக்குது. இந்த சோப் வந்து நீங்கள் குளிக்கக்குள்ளே நல்லா நுர வராது மற்ற சோப்பு மாதிரி. இது ஒரு க்ரீமி பேஸ்டாக தான் இருக்கும். அதனால் இந்த சோப் வந்து சீக்கிரமாக கரைஞ்சிடுங்க. மற்றபடி இந்த சோப்பில் வேறு எதுவும் டிஸ்அட்வான்டேஜும் கிடையாது. இது ஒரு சூப்பரான ஒரு பியூட்டி சோப்புன்னு தாங்க நான் சொல்லுவேன். இந்த சோப் யூஸ் பண்ணுறதுனால க்ளோவிங் ஆகிடுவீங்கன்னா கண்டிப்பாக க்ளோவிங் நல்லாவே தெரியுதுங்க. பிம்பிள்ஸ்லாம் கிளியர் ஆகுமான்னு கேட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னால் இந்த சோப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்க இந்த சோப் யூஸ் பண்ணக்குள்ள மேற்கொண்டு ஆயிலி தான் ஆகும். இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகவும் நல்லா க்ளோவிங் ஆகவும் வச்சுருக்கோங்க. அதனால அந்த பாக்ஸ் மேலே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் வாஷ்லேயே நமக்கு வந்து நல்லாவே டர்ட் அண்ட் ஜெம்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுத்துருங்க. இந்த சோப் வந்து நீங்கள் ரெகுலராகவே யூஸ் பண்ணலாம். ஃபேஸ்க்கு, பாடிக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். எக்ஸ்பைரி டேட்டும் நல்லா லாங்காக தான் கொடுத்துருப்பாங்க. இந்த சோப் வந்து நீங்கள் குளிச்சுட்டு வரக்குள்ளோ ஸ்மெல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் லாங் லாஸ்டிங்காக இந்த ஸ்மெல்லாம் வந்து வராதுங்க. ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க இந்த சோப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணே பண்ணாதீங்க. வேணும் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா பாடியில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஒன்றும் உங்களுக்கு ஆயிலி ஆகி பிம்பிள்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த சோப் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் நல்லா பிரைட்டன் ஆகிடுவீங்களான்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்குலாம் பிரைட்டன்லாம் வந்து எந்த சோப்புமே ஆக்காதுங்க. ஓரளவுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்குள்ளே நல்லா ரெகுலராக யூஸ் பண்ணக்குள்ளே உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். பிம்பிள்ஸ் வந்து போயிடுமான்னு கேட்டிங்கன்னா, பிம்பிள்ஸ் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணும், ஆனால் பிம்பிள்ஸ் கம்ப்ளீட்டாக போகாது. அதுக்கு நீங்கள் பிம்பிள்ஸ் வராத இருக்க சோப் தான் வாங்கி யூஸ் பண்ணணும். இந்த சோப்புன்னு இல்லை, எந்த சோப்புமே உங்களுக்கு நல்லாவே பிரைட் ஆக்கிடும், பிம்பிள்ஸ் கிளியர் பண்ணிடும் அப்படிலாம் எதுவுமே ஆகாதுங்க. ஓரளவுக்கு நம்மளை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கோம். இந்த சோப் வந்து கிட்டுக்கெலாம் போடலாமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது டவ்வில் வந்து டவ்லே பேபி சோப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து பெரியவங்களை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். திரும்பவும் நான் சொல்கிறேன், ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க இந்த சோப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. திரும்பவும் உங்களுக்கு பிம்பிள்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே வந்துருங்க. ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க பாடியில் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.